அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி இஞ்சி புதினா ஊறுகா நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஜீரணமாகக்கூடிய ஒரு ஊறுகா கருப்பு ஊறுகா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சாமி கும்பிட்ற போதெல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது ஸோ இதுக்கு வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு ரெண்டு கப் அளவுக்கு புதினா முக்கால் கட்டு அளவுக்கு இது வந்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பில அரை கப்பு வர கொத்தமல்லி இஞ்சி ஒரு குளிக்கரண்டி ஒரு சாம்பார் கரண்டி ஃபுல்லாக உப்பு வரமிளகாய் எண்ணெய் புளி அவ்வளோதான் வேணும் இப்போது ஒரு வானலி வச்சுருக்கேன் மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு எண்ணெய் தம்ளரில் அந்தீங்கன்னா ஒரு சின்ன காஃபி தம்ளர் குட்டி தம்ளர் இருக்கும்ல அதில் வளர்ந்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஹெல்தியானதும் கூட அதனால் நான் யூஸ்வலாக ரீஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி ஸோ நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தனியா இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அடுப்பு அதிகமாக கூட இருக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா வரமிளகாய் வரமிளகாய் ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது நல்லா காரமான மிளகாய் அதனால ஒரு ஏழு எட்டு மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா இது இஞ்சி காரம் வரமிளகாய் காரம் எல்லாம் கலந்து நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த ரெசிபி ஸோ ஒரு ஒரு பத்து ரூபாய் அளவுக்கு இஞ்சி இருக்குல்ல நல்ல ஒரு கையகலத்துக்கு பெரிய இஞ்சி அதை நீங்கள் வந்து தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அந்த கட் பண்ணது வந்து சாம்பார் கரண்டி இருக்குல்ல குழி கரண்டின்னு சொல்லுவோம்ல அதில் ஃபுல்லாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கி அந்த இஞ்சி வந்து நல்லா சுருங்கி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு போடுங்க முதல்ல கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா இந்த கப்பு பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் இந்த அளவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பிலை ரெண்டு கப் அளவுக்கு புதினா மூணு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை இது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து புதினா சேர்த்துறேன் புதினாவை விட ஒரு சின்ன கப்பு இது உள்ளே போடுற மாதிரி கப்பு கறிவேப்பிலை போட்டது ஸோ இப்போ வந்து நல்லா பொறிஞ்சு கறிவேப்பிலை வரட்டும் பொரியட்டும் அதுக்கப்புறமா புதினா சேர்த்திக்கலாம் புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் புதினா நல்லா சுருண்டு வரணும் புதினா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்கலாம் ஏன்னா கொத்தமல்லி இலை சீக்கிரமாக வதங்கிடும் அதனால வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இது நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி நல்ல ஜீரணமாகும் எல்லா திங்ஸும் பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு ஜீரணமாகிற இன் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ இது வந்து கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி வாங்கின நாளே பண்ணிவிடுங்க அதே மாதிரி அந்த தண்டு இருக்கும் இல்லையா குட்டி குட்டியாக அந்த பிரான்ச்சஸ் தண்டு இருக்கும்ல அதெல்லாம் போடாதீங்க இலையை மட்டும் எடுத்து போடும்போது தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும் நடுவில் நடுவில் அந்த பிரான்ச்சஸ் அந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸ் வந்து தடிப்படாமல் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு வானலியில் பட் நம்ம கிளற கிளற அது அப்படியே சுருண்டு கம்மியாக ஆகிடும் அந்த எண்ணெயிலேயே பண்ணலாம் இப்போ பாருங்கள் அந்த மூணு கப்பு இது ஆக்சுவலி நாலு கப்பு இருக்கும் இந்த மூணு கப்பு மேல் கப்பில் கறிவேப்பிலை நடுவில் புதினா அதுக்கும் கீழே கொத்தமல்லி இலை எடுத்துருந்தேன் உங்கள் அளவுக்காக சொன்னேன் கருவேப்பிலை ஒன்று புதினா ரெண்டு கப்பு கொத்தமல்லி இலை மூணு கப்பு ஸோ இது நல்லா சுண்டட்டும் நல்லா சுருண்டு வரணும் தண்ணி ஊற்றிக்கிடாதீங்க அப்படியே சுருண்டு நல்லா க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம் நல்லா ஆரட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் இது சூடோடு இருக்கும்போதே கூட நம்ம வந்து இந்த புளி போட்டுலாம் நல்ல ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி இல்லைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் இப்போ பெரிய சைஸில் வருது இல்லையா பெரிய நெலிக்காய் அந்த சைஸில் புளி எடுத்துக்கோங்க புளியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதில் பிச்சு போட்டுருங்க இது பிச்சு அதுக்குள்ளேயே போட்டு வதங்கி விடும்போது அந்த சூட்லையே இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வந்துடும் புளி அதில் கொட்டையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க நல்லா அந்த கீரையோடு சேர்ந்து வதக்கி விட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே நல்லா இதாயிடும் ப்ளஸ் இது வந்து கல் சட்டிங்கிறதுனால மண் சட்டி அப்படிங்கிறதுனால அந்த சூடு அப்படியே கொஞ்ச நேரம் மெயின்டைன் ஆகும் நல்லா ஆறிடிச்சு இது வந்து ஹாஃப் கப்பு வெல்லம் கருவேப்பிலை உள்ளே வைக்கிறோம்ல இந்த அளவுக்கு வெல்லம் ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து இட் கால்ஸ் ஃபார் ஒயிட் சுகர் நான் வந்து ஒயிட் சுகர் பவுடரில் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் குண்டு வெள்ளம் அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இருந்தாலுமே கூட மறுபடியும் அதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொஞ்சம் பல்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பொடிஞ்சு வரட்டும் அப்போ தான் நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெல்லம் கீரை இந்த அரைச்சி வச்சு வதக்கி வச்சது எல்லாம் ஒன்றா போட்டோன்னா அது கரெக்டாக அரைப்படாது மிக்சியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளத்தை கொஞ்சம் போட்டு ஒரு பல்ஸ் அப்படியே விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை போட்டு அரைச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதோடு சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் ஆறின அந்த கீரையெல்லாம் இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து போடுறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது மிஸ் மிக்ஸிக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது ஈஸியாக இருக்கும் கையில் அரைச்சோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை அதனால கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்றேன் கையில் அரைக்கிறோன்னா நல்ல நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருந்துச்சு பட் ஓகே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பான டேஸ்ட்டு பாருங்கள் ஒரு சுற்று ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் அரைப்பட்டுடுச்சு இப்போது செகண்ட் இது அது கூடவே ரெண்டு கரண்டி மறுபடியும் போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் மிக்சியை ஏன்னா இதில் நம்ம தண்ணியே ஊற்ற இல்லை அந்த வெள்ளத்தோட ஈரப்பசத்து பசை இருக்கு இல்லையா ஈரப்பதம் அதுலேயே தான் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது செகண்ட் இதுவும் முடிஞ்சுது தேர்டு இருக்கிறது எல்லாமே போட்டுடலாம் இந்த ஊர்கா வந்து நீங்கள் மிக்ஸி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டென் டேஸ் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் தேர்ட் இதுவும் போட்டுவிட்டேன் நல்லா பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் அந்த ஊரக இருக்கும் இது கருப்பு ஊருகானும் சொல்லுவாங்க இவ்வளோ தான் அவ்வளோதான் ரெசிபி முடிஞ்சுது இது அப்படியே எடுத்து விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக ஃப்யூ ட்ராப்ஸ் வாட்டர் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது ட்ரை பண்ணிவிட்டு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ